வணக்கம் டன் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கஸ்தூர் சத்யதாசன். வவுனியா வடக்கு பிரதேச சபை சுதந்திர கட்சி வசமானது. வவுனியா வடக்கு பிரதேச சபையின் ஆட்சியினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இழந்துள்ளதுடன் புதிய தவிசாளராக சுதந்திர கட்சியினை சேர்ந்த தர்மலிங்கம் பார்த்திபன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் 2022 ஆண்டிற்கான பாதீடு சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு உறுப்பினர்களின் எதிர்ப்பினால் இரு தடவைகள் தோல்வியடைந்திருந்தது. இதனையடுத்து உள்ளூராட்சி சட்டங்களின் பிரகாரம் புதிய தவிசாளரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. குறித்த தேர்தல் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் இன்று காலை வடக்கு பிரதேச சபையின் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது சபையின் 26 உறுப்பினர்களில் 25 உறுப்பினர்கள் சமூகம் அளித்திருந்தனர். பொதுஜன பிரமணவின் ஒரு உறுப்பினர் சுகவீனம் காரணமாக சபைக்கு வருகை தரவில்லை. இதன்போது சபையின் புதிய தவிசாளர் ஒருவரை தெரிவு செய்யுமாறு உள்ளூராட்சி ஆணையாளரால் கோரப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சோவண்ணா சத்தியேந்திரன் மற்றும் சுதந்திர கட்சியின் தானா பார்த்திபனின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டனர். இருவர் பரிந்துரை செய்யப்பட்டமையால் தவிசாளர் தெரிவு வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. வாக்கெடுப்பை பகிரங்க வாக்கெடுப்பாக நடாத்துவதா அல்லது ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வதா என ஆணையாளர் கூறியிருந்தார். இந்நிலையில் 12 உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பிற்கும் 13 உறுப்பினர்கள் இரகசிய வாக்கெடுப்பை நடாத்துமாறும் கோரினர். உதயசூரியன் சின்னத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக போட்டியிட்ட பெண் உறுப்பினர் ஒருவரும் ரகசிய வாக்கெடுப்பை கோரியிருந்தார். இதனையடுத்து ரகசிய வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. வாக்கெடுப்பில் தவிசாளர்களாக பரிந்துரை செய்யப்பட்ட இருவருக்கும் தலா 12 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தன. ஒரு வாக்கு அவருக்கும் வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து திருவுளச்சீட்டு மூலம் தவிசாளரை தெரிவு செய்வதாக ஆணையாளர் அறிவித்தார். இதனையடுத்து சபை முன்னிலையில் இருவரது பெயரும் திருவிழச்சீட்டில் எழுதப்பட்டு தெரிவு செய்யப்பட்டது. அதன் மூலம் சுதந்திர கட்சியினை சேர்ந்த தானா பார்த்திபன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். பேருந்து கட்டண திருத்தத்தை கணிப்பிடுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான கணிப்பீடுகளை மேற்கொள்ளுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம பணிப்புரை விடுத்துள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து ராஜாங்க அமைச்சர் இந்த பணிப்புரையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 3500 பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் உள்ள 7000 பேக்கரிகளில் சுமார் 3500 பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளன. எரிவாயு நெருக்கடி காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் ஏனைய பேக்கரிகளும் மூடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் ஏற்பாட்டாளர் ஹேமகுமாரன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். ரசாயன உரத்துக்கு தடை விதிக்கப்பட்ட அன்றி விவசாயம் அழியும் என்று நாங்கள் கூறினோம். விவசாய எச்சரிக்கைகளில் அறுவடை குறைந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் விவசாயத்துறை அமைச்சர் முன்பு போலவே மக்களின் கவனத்தை திசை திருப்பும் கதைகளை கூறி வருகின்றார் என்று ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் ஏற்பாட்டாளர் ஹேமகுமார் நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மகமுதலிகா மனமே கிருஷி கார்மா எமத்தி கமட்டா தொடாலு லஜ்ஜா நத்தி நிசா வரதாக்குனா கேல பிலிகானே. சோளை செய்கை இன்று முற்றிலும் அழிந்து வருகின்றது. சோள அறுவடை குறைவடைந்ததால் திரிபோஷ உற்பத்தி குறையும் என்று கூறப்படுகிறது. 570 மெட்ரிக் டன் சோளத்தை விநியோகிக்க
என்று அம்பாறை முனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் அரசு அதிபர்கள் கூறுகின்றார்கள். ஒரு நாளைக்கு 70 மெட்ரிக் டன் சோளம் தேவைப்படுகிறது. தற்போது நாட்டில் என்ன நடக்கின்றது? இந்நாட்டில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஆதரவற்ற மக்களின் குழந்தைகளுக்கு அரசாங்கம் இலவசமாக திரிபோஷா வழங்குகிறது. குழந்தைகள் மரணத்தை தேடி தெருக்களில் பிச்சை எடுக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் மக்களுக்கு உண்மையாக இருப்பது மிகவும் நல்லது. இது முட்டாள்தனமான அரசாங்கமாகும். ரசாயன உரங்களை தடை செய்ய வேண்டாம், அது 20 வருடகால செயற்திட்டம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக ஊடக சந்திப்புகளில் கூறி வந்தது. ஆனால் அரசாங்கம் கருத்தில் கொள்ளவே இல்லை. இன்று என்ன நடந்துள்ளது? எவ்வாறான தீர்மானங்கள் எடுத்துள்ளார்கள்? ஜனாதிபதி ஒரு ஜோக்கர் ஆவார். நாங்கள் தான் சிறப்பாக செயல்படுகிறோம் என்று கூறிய முதல் ஜோக்கர் அவர்தான். பிரதமரும் அமைச்சரவையும் மிகப்பெரிய கோமாளிகள். விவசாயத்துறை அமைச்சர் என்று கூறுவது நாளை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் நாட்டில் விவசாயம் அழிந்துவிடும். விவசாய செய்கைக்கு வழி இல்லாமல் போனால் விவசாயிகளுக்கு காணிகளை விற்க நேரிடும். கைவிடப்படும் காணிகள் சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தி பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராகும். நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அனைத்துமே விலை உயர்ந்துள்ளது. இந்த நாட்டில் விவசாயம் அழிந்து சுகாதார சேவை அழிந்து சுகாதார சேவையால் கிடைத்த ஆதரவு கூட இல்லாமல் போனது மிகவும் வெட்கக்கேடானது. புதிதாக நியமனம் இலங்கைக்கு வருகை தந்துள்ள 17 புதிய ராஜதந்திரிகள் நற்சான்று பத்திரங்களை கையளித்துள்ளனர். புதிதாக நியமனம் பெற்று இலங்கைக்கு வருகை தந்துள்ள 11 தூதுவர்களும் 6 உயர்ஸ்தானிகர்களும் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். எகிப்து, இந்தோனேசியா, ஜோர்டான், கொரியா, ஜனநாயக மக்கள் குடியரசு, ஹங்கேரியா, மொரிடானியா, துனிசியா, அர்ஜென்டினா, டொமினிக் குடியரசு, ஸ்பெயின் மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களும் சியரா லியோன், ருவாண்டா, பொஸ்வானா, மோல்டா, கயானா குடியரசு மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளின் புதிய உயர்ஸ்தானிகர்களுமே இவ்வாறு புதிய நியமனங்களை பெற்றுள்ளனர். சியரா லியோன் உயர்ஸ்தானிகராக எஸ்ட் மைம்பா, ஜோர்டான் தூதுவராக முகமது எல் ஹைட், கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசின் தூதுவராக ஜோய் ஹி ஜோல், ருவாண்டாவின் உயர்ஸ்தானிகராக திருமதி முகங்கிரா ஜாக்லின், பொஸ்வானாவின் உயர்ஸ்தானிகராக ஹில்பர்ட் ஷிமேன் மெங்கோல், மோல்டாவின் உயர்ஸ்தானிகராக ரூபன் ஹவுசி, ஹங்கேரியாவின் தூதுவராக ஆண்ட்ரேஸ் லஸ்லோ ஹைரலி, மொரிடானியாவின் தூதுவராக முகமது அஹ்மத் டாரா, துனிசியாவின் தூதுவராக திருமதி ஹைல்வி பிளேல், அர்ஜென்டினாவின் தூதுவராக ஹியூகோ ஜேவியர் ஹோபி, கயானா குடியரசின் உயர்ஸ்தானிகராக சர்டன்டாஸ் வெர்ஷாட், எகிப்தின் தூதுவராக மகெட் மொஸ்லே நஃபி, டொமினிகா குடியரசின் தூதுவராக டேவிட் இமானுவேல் பக், நைஜீரியாவின் உயர்ஸ்தானிகராக அகமது சுலே, இந்தோனேசியாவின் தூதுவராக திருமதி டி ஹாஸ்டினா டோபிங், ஸ்பெயினின் தூதுவராக ஜோஸ் மரியா டொமிங்கோஸ், ஸ்லோவேனியாவின் தூதுவராக மாதேஜா ஹோஸ் ஆகியோரே நேற்று நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜயசுந்தர் மற்றும் பிரதம ஒருங்கிணைப்பு அதிகாரி துசார டொட்ரிகோ ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கம்பளை மவுண்டெம்பல் பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மவுண்ட் டெம்பல் பகுதியில் தாக்குதலுக்குள்ளாகிய நிலையில் 14 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். காதல் விவகாரம் காரணமாக சிறுமியின் சிறிய தந்தை அவரை தாக்கியுள்ளார். அதன் பின்னர் நேற்று காலை சிறுமி உடல்நிலை சரியில்லாமல் புலம்பிய போது சிறுமியின் தந்தை மீண்டும் தாக்கியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையின் போது தெரியவந்தது. பின்னர் சிறுமியை அவரது தாயார் அருகில் உள்ள வீட்டுக்கு அழைத்து சென்ற நிலையில் மயக்கமடைந்த சிறுமியை கம்பளை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பளையில் உள்ள பிரபல மகளிர் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் நிபுணி நுவந்திகா பண்டாரு என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கம்பளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தந்தி மற்றும் சிறிய தந்தை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மலையகத்தில் குளவி கொட்டுக்கு இலக்காகி இருவர் உயிரிழந்துள்ளனர். மலையகத்தின் இருவர் இடங்களில் குளவிக்கொட்டுக்கு இலக்காக்கி இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. புசல்லாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டார்ச் லைட் தோட்டத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காக்கி தோட்டத் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய போதே அவர் குளவிக்கொட்டுக்கிழக்காக்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 53 வயதுடைய எஸ் ராஜேந்திரன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி நோட்டன் பகுதியிலும் குளவிக்கொட்டுக்கிழக்காகி 61 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் நோட்டன் டெப்ளோ குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் இருவேறு இடங்களில் எரிவாயு அடுப்பு வெடித்துள்ளது. மலையகத்தில் இருவேறு இடங்களில் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதற்கு மியஹன் ஹிஜ்ராபுர பகுதியில் நேற்றிரவு சுமார் 8-10 மணியளவில் எரிவாயு அடுப்பு ஒன்று வெடித்து சிதறியுள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படாத போதிலும் அடுப்பு முற்றாக சேதமடைந்துள்ளது. குறித்த லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் 16 நாட்களுக்குள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டயகமா வெஸ்ட் நாட்போர்ட் தோட்டத்தில் தனி குடியிருப்பு ஒன்றில் நேற்று காலை எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக டயகமா போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் இன்று இரவு 45 நிமிடம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பெரும்பாலான பகுதிகளில் 5 மணி நேரம் அல்லது 45 நிமிடங்களுக்கு மின் விநியோகம் தடைப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நுரைச்சோலி அனல் மின் நிலையத்தின் உற்பத்தி திறன் முழுமையடையாத காரணத்தினால் சில பிரதேசங்கள் மின்வெட்டுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அதன் ஊடக பேச்சாளர் சுலக்ஷனா ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். தேசிய மின் கட்டமைப்புக்கு 900 மெகாவாட் முழு கொள்ளளவு இணைக்கும் மற்றும் பழுதுபார்க்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு தாக்கம் உள்ள பகுதிகளில் புகை விசிறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மாமாங்கம் பகுதியில் டெங்கு தொற்றாளர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதிகளில் புகை விசிறும் பணிகள் இடம்பெற்றன. தற்போது நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக சுற்றாடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்ற போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இம்மாதம் மாத்திரம் 6 டெங்கு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கே கிரிசுதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார பிரிவினரால் சோதனை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ள அதேவேளை டெங்கு பெருக்கம் உள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேயிலையை ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஈரானிடம் பெற்றுக் கொண்ட கடனை இலங்கை அடைக்கவுள்ளது. இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ஈரானின் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை பிரதியமைச்சர் அலிரிசா பேமன்பிக் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். 2016 ஆண்டளவில் ஈரானின் சந்தையில் 47% காணப்பட்ட இலங்கையின் தேயிலை துறை 2020 ஆண்டில் 25% வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கொடுப்பனவுகள் மற்றும் ஈரான் ரியாலின் பெறுமதி வீழ்ச்சி என்பன இதற்கான காரணம் பெருந்தோட்டத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது புரிந்துணர்வு உடன்படிக்கை கையொப்பமிடப்பட்டுள்ளதன் மூலம் இலங்கையின் தேயிலையை ஈரானுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கும் என பெருந்தோட்டத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தினால் ஈரானின் தேசிய எரிபொருள் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 250 மில்லியன் டாலருக்கும் அதிகமான நீண்டகால கடனை தீர்ப்பதற்கான பொறிமுறையை தயாரிப்பதன்படிக்கை மூலம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கூட்டிணைந்து செயற்படுவதற்கான பொது ஆவணம் இன்றைய தினம் இறுதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான நேற்றைய சந்திப்பு பொது ஆவணத்தில் கைச்சாத்திடுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படாமல் நிறைவடைந்தது. இந்நிலையில் அது குறித்து ஆராய்ந்த குறித்த கட்சிகளின் முக்கிய உறுப்பினர்கள் அடங்கிய குழு நேற்று மாலை அந்த பொது ஆவணத்தை உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த பொது ஆவணத்தின் எழுத்து தயாரிக்கப்பட உள்ளதென தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் பனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து எதிர்வரும் சில தினத்தில் அனைத்து கட்சிகளின் தலைவர்களது கையொப்பத்துடன் இந்த பொது ஆவணம் வெளியிடப்பட உள்ளது. அந்த ஆவணம் இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கும் அனைத்து உள்நாட்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் கையளிக்கப்படும் என்றும் பனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலையில் கொட்டாயிலிருந்து மத்தள செல்லும் வீதியில் பாலட்டுவ மற்றும் ஹப்பத்துவ ஆகிய இடைமாறல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மத்தள நோக்கி பயணித்த கொள்கலன் ஊர்தியொன்று குறித்த இடைமாறல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் நெடுஞ்சாலை ஒருங்கிணைந்த முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதே திசையாக பயணித்த தாங்கி ஊர்தியொன்று கொள்கலன் ஊர்தியுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானது. கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதான ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அத்துடன் விபத்தில் படுகாயம் தாங்கி ஊர்தியின் சாரதியான 61 வயதுடைய நபர் மாத்தறை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்துள்ளார். மேலும் தாங்கி ஊர்தி பலத்த காயமடைந்த நிலையில் மாத்தறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல்மாகாணத்தில் நேற்றைய தினம் 5550 வாகனங்கள் கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. மேல்மாகாணத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 5550 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 1901 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறுவோரை கண்காணிக்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைவாக 700 இணைந்து நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள். இதன்போது 2910 மோட்டார் சைக்கிள்களும் 2640 முச்சக்கர வண்டிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 7885 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 1000க்கும் மேற்பட்டோருக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மருதானை பிரதேசத்தில் கட்டடம் ஒன்றிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். கொழும்பு மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகிந்தைமி மாவட்டத்தில் உள்ள கட்டடம் ஒன்றிலிருந்து உயிரிழந்ததாக மருதானை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மட்டக்களப்பு ஏராவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க நபரை நேற்று மரணமடைந்தார். குறித்த நபர் உடனுக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்ட போது பாதுகாப்பு கடமையிலிருந்த அதிகாரி அதனை பார்த்துள்ளார். இதனை அடுத்து குறித்த நபர் தப்பியோட முற்பட்ட போதே கட்டடத்தில் இருந்து தவறி வீழ்ந்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருவேறு இடங்களில் யுவதிகள் மரணமடைந்தனர். புத்தளம் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் 2 யுவதிகள் நேற்று ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். கொழும்பு பம்பலப்பிட்டியுட்பட்ட பம்பலப்பிட்டிய ரயில் நிலையத்துக்கு அருகில் மருதானையிலிருந்து பெலியாத்தன் நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டு யுவதியொருவர் மரணமடைந்தார். மாலியாத்தெண்ட பயாங்குட பிரதேசத்தை சேர்ந்த 19 வயது யுவதியை இவ்வாறு மரணமடைந்தார். இவரது சடலம் மாதம்பை வைத்தியசாலை பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளம் மாரவில போலீஸ் பிரிவோ கொழும்பு சிலாவம் ரயில் பாதை சிறிய பாலத்துக்கு அருகில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் மரணமடைந்தார். மாதம்பி பிரதேசத்தைச் சேர்ந்த இவ்வாறு உயிரிழந்தார். கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் மோதுண்டே குறித்த யுவதி மரணமடைந்தார். பிரேத பரிசோதனைக்காக மாதம்பை வைத்தியசாலையின் பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குருநாகல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெற்கு வாவைக்கு அருகிலிருந்து அடையாளம் காணப்படாத ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குருநாகல் உட்பட்ட தெற்கு வாவைக்கு அருகிலிருந்து அடையாளம் காணப்படாத ஆணின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. சுமார் 35 வயதுடைய 5 அங்குல உயரமுடைய ஆணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
போலி நாணய தாள அவதானமாக செயல்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பண்டிகை காலங்களில் போலி நாணய தாள்கள் புழக்கத்தில் விடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக போலீஸ் ஊடக போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவர் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் போலி நாணய தாள்கள் அச்சடிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் இலங்கையின் பணவீக்கம் 11.1% அதிகரித்துள்ளது. இலங்கையின் பணவீக்கம் கடந்த நவம்பர் மாதம் 11.1% அதிகரித்துள்ளது என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டின் அடிப்படையில் அமைந்த ஆண்டு சராசரி முதன்மை பணவீக்கம் கடந்த மாதம் 6.2% உயர்வடைந்த அதேவேளை ஆண்டிற்கு ஆண்டு பணவீக்கம் 11.1% அதிகரித்துள்ளது. முதன்மை பணவீக்கம் கடந்த அக்டோபர் மாதம் 8.3% நவம்பரில் 11.1% அதிகரித்தது. அதேவேளை ஆண்டு சராசரி தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் கடந்த அக்டோபர் மாதம் 5.7% நவம்பர் மாதம் 6.2% அதிகரித்தது. உணவு மற்றும் உணவில்லா வகைகள் இரண்டிலும் உள்ள பொருட்களின் மாதாந்த விலை அதிகரிப்புகளினால் பணவீக்கம் தூண்டப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து உணவு பணவீக்கமானது கடந்த அக்டோபர் மாதம் 11.7% நவம்பர் 16.9% அதிகரித்த அதேவேளை உணவில்லா பணவீக்கம் குறித்த காலப்பகுதியில் 5.4% 6.2% அதிகரித்தது. முறையே 2.61% 0.53% காணப்பட்ட உணவு மற்றும் உணவில்லா வகைகள் இரண்டிலும் உள்ள பொருட்களின் விலைகளில் அவதானிக்கப்பட்ட அதிகரிப்புகள் காரணமாக தேசிய விலைச்சுட்டின் மாதாந்த மாற்றமும் கடந்த நவம்பர் மாதம் 3.14% பதிவு செய்தது. அதற்கமைய உணவு வகையினுள் காய்கறிகள், அரிசி, வெங்காயம், மீன் மற்றும் கோழியிறைச்சி என்பவற்றின் விலைகள் அதிகரித்தன. அத்துடன் பிரதானமாக உணவகம் மற்றும் விடுதிகள், மதுசார்ந்த வகைகள் மற்றும் புகையிலை துணை வகைகளின் மாத காலப்பகுதியில் அவதானிக்கப்பட்ட விலை அதிகரிப்புகள் காரணமாக உணவில்லா வகையில் உள்ள பொருட்களின் விலைகள் அதிகரிப்புகளை பதிவு செய்ததாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் பண்டமாற்று முறையை பயன்படுத்த நேரிடும் என விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக விவசாய அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதித் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் உள்ள மக்களின் நுகர்வுக்காக உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைத்திருப்பது அத்தியாவசியமானது. ஏதேனும் ஒரு விதத்தில் உணவுக்கு தட்டுப்பாடு பண்டமாற்று முறையை பயன்படுத்த நேரிடும். உணவு பரிமாற்று முறை என்பது நாட்டில் அதிக அளவில் கையிருப்பில் உள்ள உணவுப் பொருட்களை நட்பு நாட்டுக்கு கொடுத்து அதற்கு ஈடாக உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதாகும். உதாரணமாக இந்த செயல் கடன் கொடுக்கும் போது பணம் கொடுப்பது போன்றது. எவ்வாறானதொரு நெருக்கடி ஏற்படும் சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டியது அதற்கான தீர்வை காண்பதுதான். ஏதேனும் ஒரு விதத்தில் உணவு தட்டுப்பாட்டுக்கு நேரிட்டால் முதலில் கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள், நோயாளிகள் போன்றவர்களுக்காக கையிருப்பில் உள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஒதுக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை துரிதமாக பயன்படுத்தி சிறிதளவிலேனும் தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட அத்தியாவசியமற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களை இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்தி எதிர்காலத்தில் பால்மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதை கவனம் செலுத்தினால் அது எதிர்கால வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும். அத்துடன் நாட்டில் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தும் எண்ணம் அதிகாரிகளுக்கு இல்லை என விவசாய அமைச்சர் குறிப்பிட்டார். கர்ப்பிணி தாய்மாருக்கான திரிபோசா நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கர்ப்பிணி தாய்மாருக்கு வழங்கப்படும் திரிபோசா நிறுத்தப்படுவதற்கான காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளத்தின் முடியாததால் திரிபோசா உற்பத்தியில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது.
2021 ஆண்டு திரிபோசா உற்பத்திக்காக வழங்கப்படக்கூடிய சோளத்தின் அளவு 570 மெட்ரிக் டன் என மாவட்ட செயலாளர்கள் இலங்கை திரிபோசா நிறுவனத்திற்கு அறிவித்துள்ளனர். அம்பாறை, முனராகலை மற்றும் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர்கள் வழங்கிய அறிக்கைகளிலிருந்து அந்த தொகை ஒரு வாரத்திற்கு மட்டுமே போதுமானது. தினந்தோறும் திரிபூசா உற்பத்திக்கு தேவையான சோளத்தின் அளவு 70 மெட்ரிக் டன் ஆகும். தேவையை பூர்த்தி செய்ய முடியாததால் 10,000 மெக்கா சோளத்தை இறக்குமதி செய்ய ஆகஸ்ட் 24 தேதி அரசு முடிவு செய்தது. அதன்படி இதுவரை 2,500 மெட்ரிக் டன் சோளம் மட்டுமே இறக்குமதி செய்யும். இதேவேளை திரிபூசா உற்பத்திக்கு தேவையான 720 மெட்ரிக் டன் பால்மாவை வழங்க முடியவில்லை. பால்மாவின் விலை கிலோவுக்கு 220 அதிகரிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பால்மாவை 45 ரூபாவுக்கு வழங்க முடியும் என மெல்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34 உயர்வடைந்துள்ளது. மலேசியாவில் கடந்த சனிக்கிழமை முதல் பெய்து வரும் கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 23 பேர் சிலாங்கூர் பகுதியையும் 11 பேர் பகாங் பகுதியையும் சேர்ந்தவர்கள் என மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் கடந்த சனிக்கிழமை முதல் இடைவிடாது கொட்டும் மழையால் 8 மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தலைநகர் கோலாலம்பூர் அமைந்துள்ள மற்றும் மக்கள் அடர்த்தி அதிகமுள்ள சிலாங்கூர் மாகாணம் மிகவும் மோசமான பாதிப்புகளை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு அனைத்து இடங்களும் வெள்ளக்காடுகளாக காட்சியளிக்கின்றன. வீதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. 8 மாகாணங்களிலும் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மூழ்கியுள்ளன. இதனால் சுமார் 70,000 மேற்பட்டவர்கள் இழந்து இடைத்தங்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். வெள்ளம் வடியாத நிலையில் தொடர்ந்து மழை பெய்வதால் நிலைமை மேலும் மோசமாகி வருகின்றது. இந்நிலையில் கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளதாக மலேசிய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வெள்ளத்தில் சிக்கிய பலர் காணாமல் போயுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட வீடு ஒன்று பயனாளியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தில் பெண் பிள்ளைகளுடன் வாழ்வாதாரம் குறைந்த நிலையில் வாழும் குடும்பத்திற்காக அமைக்கப்பட்ட நிரந்தர வீடு பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. கனடா ஐயப்பன் பக்தர்கள் அமைப்பின் வீரகத்தி திருப்பதியின் நிதியுதவியுடன் மட்டக்களப்பு அஹிம்சா சமூக சேவைகள் அமைப்பின் வழிகாட்டலில் குறித்த வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அஹிம்சா அமைப்பின் தலைவர் வி விஜயராஜா தலைமையில் நடைபெற்ற வீடு கையளிக்கும் நிகழ்வில் கிரான் பிரதேச செயலாளர் ராஜ்பாபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் மட்டக்களப்பு ஆதீனத்தின் செயலாளர் பாக்கிய ராஜா கதீஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சந்திவெளி ஜீவபுரம் ஐயப்பன் இல்ல அறநெறி பாடசாலைக்கென அமைக்கப்படவுள்ள கட்டிடத்திற்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. கனடா ஐயப்பன் பக்தர்கள் அமைப்பு சுமார் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியினை இந்த அறநெறி பாடசாலைக்காக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.